நாங்க சிவா சுபனகம் அண்ட் வெல்கம் பேக் டு இமிகல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் பியூட்டி. சோ வாங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் போகலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏஜிங் வந்து ஒரு 30 or 45 ஸ்டார்ட் ஆகும்னு, பட் அதுதான் இல்லைங்க. ஆக்சுவலி ஸ்டடி சொல்லுது ஏஜிங் வந்து 20+ இல்லைன்னா 25 ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ செகண்ட் டாபிக்கு போகிறதுக்கு முன்னே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப அழகான விஷயங்க. ஸ்பெஷலி விமன்ஸ் வந்து ஃபேஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பட் நம்ம ரைட் சைடு விட லெஃப்ட் சைடு ஃபேஸ் வந்து கொஞ்சம் அழகா இருக்குன்னு ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப்ல பிளஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் சில பேருக்கு பிளஷ் தேவையில்லைன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சாலே பிளஷ் ஆயிருங்க. அந்த பிளஷ் என்ற வார்த்தை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளே ரைட்டர். அவர் இந்த பிளஷ் என்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா ரெட்டிங் ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தமிழ்ல முகத்தின் சிவப்பு. ஸோ ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்கப் போட்டிருப்பீங்க, போடலன்னா டிவியில பார்த்துருப்பீங்க, பிபி கிரீம் சிசி கிரீம். பட் இதோட ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா பிபி கிரீம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பாம், சிசி கிரீம் வந்து காம்ப்ளெக்ஷன் கரெக்டிங், டிடி கிரீம் வந்து டெய்லி டிஃபென்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து எல்லாருமே டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிருந்தாங்க, பட் அந்த வேர்ட் எங்கிருந்து ஒரிஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டின் வேர்ட்ல இருந்தாங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா த்ரூ ஸ்மோக், அப்படின்னா தமிழ்ல புகை மூலம்னு சொல்லியிருக்காங்க. So friends, அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சலமா டிங்கா. Make sure you like, share and subscribe. Until then, நாங்க சீபா, வணக்கம்.